பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பமானதிலிருந்து நடிகையும் நடன இயக்குனருமான காயத்ரி ரகுராம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில எல்லாரிடமும் ஆணவ போக்கோட நடந்துட்டு வராங்க. அவங்க தொடர்ந்து ஜல்லிக்கட்டு புகழ் ஜூலியானாவை குறி வச்சு தாக்கிட்டு வந்தது இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே ஒரு நாள் ஜூலியானாவை காயத்ரி ரகுராம் ஆர்த்தி ரெண்டு பேருமே ஜல்லிக்கட்டு போராட்டத்துல எப்படி நீ அரசியல் தலைவர்களை பத்தி பேசுவ அப்படின்னு மிரட்டி அழ வச்சாங்க. அதுக்கப்புறம் பிரியாணி கெட்டு போன விவகாரத்துல ஜூலியானாவை எச்சைங்க அப்படின்னு திட்டி அவமானப்படுத்தினாங்க. நேத்து நடந்த நிகழ்வுல தமிழ் தாய் வாழ்த்து பாடிய போது காயத்ரி, நான் படிச்சது பஞ்சாபி பள்ளியில, அங்க சமஸ்கிருதம் ஹிந்தி தான் சொல்லி தருவாங்க, அதனால எனக்கு உச்சரிப்பு சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு பாடினாங்க. அடுத்ததா வந்த ஜூலியானா, தான் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில படிச்சேன், ஆனா அங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடுறத வழக்கமா தான் கொண்டிருந்தாங்க, அதனால எனக்கு இங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுல சிரமம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி, இந்த பாடலை எழுதியது தாயுமானவர் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பாடி முடிச்சாங்க. அதுக்கப்புறம் காயத்ரியை ஏளனமா பார்த்து சிரிச்சதா சொல்லி ஜூலியானாவை திட்டாங்க. என்ன குளிர் விட்டு போச்சா, எலிமினேஷன் ஆகாத வர அக்கானு கூப்பிட்டு இப்போ நக்கல் பண்றியா, நடிக்கிற வேலையெல்லாம் விட்டுடு அப்படின்னு மிரட்ட ஜூலியானா அழ ஆரம்பிக்க அவரை ஓவியா சமாதானப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் காயத்ரி ஜூலியானாவை பத்தி ஆர்த்தி கிட்ட, ஜூலியானா மட்டமானவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அமைதியா உட்கார்ந்த பரணி கிட்ட, என்ன பரணி பேசாம இருக்கீங்க, பேசுனா தப்பு தப்பா பேசுறீங்க, இல்லைனா சும்மா உட்காரீங்க அப்படின்னு நக்கல் செய்யறாங்க. அப்புறம் சக்தி வாசு கிட்ட காயத்ரி, நான் இங்கிருந்து போறதுக்குள்ள ஜூலியானாவை வச்சு செய்யறோம் அப்படின்னு சொல்லி சபதம் போடுறாங்க. இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.